சீனாவில் மருத்துவமனைகளும் தகன இல்லங்களும் ஸ்தம்பித்து போயுள்ள நிலையில் மிக மோசமான சூழலை அந்த நாடு எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களின் எதிர்ப்பு காரணமாக கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளை சீனா தளர்த்தியுள்ள நிலையில் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளதுடன் 90 நாட்களில் சுமார் 800 மில்லியன் பேர்களுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்படலாம் என்ற அதிர்வு வைக்கும் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் சீனாவில் மருத்துவமனைகள் நோயாளிகளின் எண்ணிக்கையால் ஸ்தம்பித்து போயுள்ளதாக கூறப்படுகின்றது. மக்கள் தரையில் படுத்தபடி சிகிச்சை பெறும் நிலையும் தகன இல்லங்களில் சடலங்கள் குவிகின்றது எனவும் தெரிய வந்துள்ளது. வூகான் நகரில் முதல் முறையாக கொரோனா பாதிப்பால் ஆயிரக்கணக்கானோர் இறந்த நிலையிலும் இதே பீதியை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுதைய மோசமான நிலையை கருத்தில் கொண்டால் சீனாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1.4 பில்லியன் 60% பேர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். பாதிப்பு எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருவதாகவும் இது கண்டிப்பாக கவலைக்குரிய விடயம் எனவும் நிபுணர்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் எதிர்வரும் மாதங்களில் 2.1 மில்லியன் சீன மக்கள் சிகிச்சை பலனின்றி மரணமடைவார்கள் எனவும் 4,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்படுவதாக அதிகாரிகள் தரப்பு கூறியுள்ள தகவல் ஒப்பிட்டு நிபுணர்கள் இறப்பு எண்ணிக்கை கணித்துள்ளனர். ஆனால் சீனாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான கோங்ஜோவில் மட்டும் 50,000 பேர்கள் அறிகுறிகளுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தலைநகர் பெய்ஜிங்கில் காய்ச்சலுக்கான சுகாதார மையங்களை 94 இருந்தது தற்பொழுது 1,263 என அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுபடி வேண்டுகொள்கின்றோம். இதுபோன்ற செய்திகளை நீங்களும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் செய்வதன் மூலம் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம்.